முதல்ல அவங்க யாருன்ற தன்மையை ஃபஸ்ட்டு உணரணும். கடகராசி லக்னக்காரங்க நீரின் தன்மையில் பிறந்தவங்க. பஞ்சபூதத்தில் நீர் தான் அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி. அப்போ அந்த ஆதார சக்தியினுடைய தன்மையை தங்களுடைய வாழ்க்கையிலையும் தங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் மாற்றிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். வாழ்க்கையில் மற்றவர்களை முன்னேற செய்து அவர்களின் முன்னேற்றத்தின் மூலமாக முன்னேறக்கூடிய சக்தியை இவங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். நர்ச்சரிங் பவர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இவங்ககிட்ட போனீங்கன்னா அட்வைஸ் பக்காவாக கொடுப்பாங்க. இவங்ககிட்ட போய் குறைய சொல்லி அழுதோம்னா நம்ம மனசெல்லாம் பாரமெல்லாம் குறைஞ்சி போயிடும். உங்கள் மனசை அந்த மனதில் இருக்கக்கூடிய காயத்தை ஆற்றி விடுவாங்க. குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வுப்பதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு, தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை. இந்த பதிவுன்றது ஒரு ஆய்வின் அடிப்படையில் கொடுத்த பதிவு தாங்க. வாழ்க்கையை எவ்வாறு சரியான முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டமைச்சுக்கிறதுன்றதுக்கான ஒரு பதிவு தான், புரியுதுங்களா? சரி, இன்றைய பதிவில் நாம் கடகராசி லக்ன நேயர்களுக்கான தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரைன்னு இருக்கக்கூடிய இந்த பதிவை பார்க்கலாம். இது என்ன சார், அரசியல் சார்ந்த பதிவு மாதிரி இருக்கே அப்படிங்கிறீங்களா? இல்லை, அதாவது இதனுடைய விளக்கத்தை சொல்லிடுறேன். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே தொண்டர்கள் அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். தொண்டர்னா யார், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில் ஒரு 22 வயசு 23 வயசில் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன லெவலில் இருப்போம், சின்ன லெவலில் இருப்போம். ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்க, 30-40 வயசு வரைக்குமே அதே மாதிரி பேசிக் லெவல்லே இருப்பாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கான கால நேரம் அவங்களுக்கான வாழ்க்கை சூழ்நிலைகள் அவங்கள வந்து வளர விடாது, கரெக்டா? அப்போ இந்த மாதிரியான கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை தான் நான் தொண்டர்கள்னு சொல்கிறேன். தொண்டர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த துறையில் வேணாலும் தொண்டர்களாக இருங்க. அந்த துறையில் ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னா, தலைமை பொறுப்புன்னு என்ன, தலைவராகிறதா கிடையாது. ஒரு தலைவர் எப்படி நல்ல ரிச்சாக, நல்ல பவர்ஃபுல்லாக, நல்ல பலமாக இருப்பார், அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு எப்படி போகிறதுன்றதுக்கான ஒரு வழிகாட்டி பதிவு தான் இந்த பதிவு. சரி, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் நம்ம பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போது பதிவுக்குள்ளே போகலாம். முழுமையாக பாருங்கள், அப்போ தான் இது நல்லா புரியும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவு. சரிங்க, பொதுவாக கடக ராசி மற்றும் லக்னக்காரர்கள் ஒரு தொண்டர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் தலைவர்களாக மாறணும்னா அவங்க என்ன பண்ணும் முதல்ல, முதல்ல அவங்க யாருன்ற தன்மையை ஃபஸ்ட்டு உணரணும். கடகராசி லக்னக்காரங்க நீரின் தன்மையில் பிறந்தவங்க. பஞ்சபூதத்தில் நீர் தான் அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி. அப்போ அந்த ஆதார சக்தியினுடைய தன்மையை தங்களுடைய வாழ்க்கையிலையும் தங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் மாற்றிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இவங்க யார், இவர்களுக்கு பொதுவாகவே மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை முன்னேற செய்து அவர்களின் முன்னேற்றத்தின் மூலமாக முன்னேறக்கூடிய சக்தியை இவங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். நர்ச்சரிங் பவர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மற்றவர்களை அவங்க பிரச்சனைகளை தீர்த்து நல்வழிப்படுத்தி அவங்க வளர்றதின் மூலமாக இவங்களும் வளருவாங்க. இந்த குறிப்பிட்ட தன்மைகளில் தன்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற மாதிரி தொழிலை அமைச்சுக்கணும். அப்போ நர்ச்சரிங் பவர், இவங்ககிட்ட போனீங்கன்னா அட்வைஸ் பக்காவாக கொடுப்பாங்க. இவங்ககிட்ட போய் குறைய சொல்லி அழுதோம்னா நம்ம மனசெல்லாம் பாரமெல்லாம் குறைஞ்சி போயிடும். இவங்ககிட்ட போய் பிஸ்னஸ்க்கு ஐடியா கேட்டிங்கன்னா அந்த ஐடியா கொடுக்குறாங்களோ இல்லையோ, உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமா, மிதுனத்துக்காரங்க நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. என்ன, ஆனால் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குமா, மன நிறைவு கிடைக்குமான்னு கிடைக்காது. ஆனால் கடகராசி லக்னக்காரங்க உங்கள் மனசை அந்த மனதில் இருக்கக்கூடிய காயத்தை ஆற்றி விடுவாங்க. ஆனால் இவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் பல நேரங்களில் நம்ம மனசில் கஷ்டங்கள் வரும்போது நம்ம சொல்யூஷனை தேடி போகிறோமா, இல்லை அந்த கஷ்டத்துக்கான மருந்து தேடி போகிறோமா, நீங்கள் சொல்லுங்கள். அப்போது அந்த மாதிரி மருந்தை போடக்கூடிய, மருந்தாக இருக்கக்கூடிய நபர்கள் கடகம். கடகராசிக்காரங்க நிறைய பேர்த்துக்கு முதல் போனி பண்ணாங்கன்னா தொழில் நல்லா போகும், புரியுதுங்களா? கடகராசி லக்னத்தில் இருக்கவங்ககிட்ட காசு வாங்கிட்டு முதல்ல தொழில் பண்ணும். அது மாதிரி முதல்ல தொழில் பண்ணும்போது கடகராசிக்காரங்களை சண்டை போட்டு பகைச்சிக்கிட்டு, அல்லது கடகராசி லக்னக்காரங்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு திட்டிட்டு அவங்க வாயில் விழுந்துட்டு நீங்கள் தொழில் பண்ணால் அது சரியாக வராது, புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் கவனமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ தொழில் அமைப்புன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் தொண்டர்களாக இருக்கக்கூடியவன் தலைவன் அப்படின்ற இடத்துக்கு எப்படி மாறுவான், சரியான பாதையில் தன்னுடைய முயற்சிகளை செலுத்துகிற பட்சத்தில் தான் போவான். கரெக்டாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க,
போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக ரோட்டில் போனால் தானே அந்த இடத்துக்கு போய் சேருவீங்க. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு பாதையை தப்பாக போச்சுன்னா எப்படி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போவீங்க? அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற ஏரியா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ கடகராசி லக்னக்காரங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது என்ன? சரியான தொழில் வாய்ப்பு. கடகத்திற்கு பத்தாம் வீடு மேஷம், கரெக்டுங்களா? அப்போ அந்த மேஷத்தின் தன்மை தான் உங்களுடைய தொழில் அமைப்பு. அதாவது நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, தொழில் உங்களுக்கு நல்லா அமையணும்னா மேஷம் சார்ந்த, செவ்வாய் சார்ந்த, மேஷத்தோடு ஒத்து போகிற மாதிரியான அமைப்புகளை கொண்ட தொழில் வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். நீங்கள் இயற்கையாக நீரின் தன்மையை கொண்டவங்க, எல்லாரையும் போஷாக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் வளர்த்து விடணும், எல்லாரையும் நல்ல விதமாக பார்க்கணும், மற்றவர்களுடைய காயத்தை போக்கணும், உலகத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்காக யோசிக்கக்கூடிய ஆட்கள் கடகராசி லக்னக்காரங்க. உங்களுடைய தொழில் எப்படி இருக்கணும்? நெருப்பின் தத்துவமாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? கடகராசி லக்னக்காரங்க மேஷம் எது எதுங்க? மேஷம் பார்த்திங்கனாக்க போர்க்கருவிகள் செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி, இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் பண்ணுற இடம், டெய்லர் ஷாப்பு, அதுவும் குறிப்பாக யூனிஃபார்ம்ஸ் தைக்கக்கூடிய டெய்லர் ஷாப்பு, ஹாஸ்பிட்டல்ஸு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் தான் வந்துட்டு என்ன இருக்குது? சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, ரத்தம், ஊசி, கூர்மையான விஷயங்கள், இதெல்லாம் இருக்குது, கரெக்டாக? இதெல்லாம் மேஷம். அதே போல் கடகராசி லக்னக்காரங்க சொந்த தொழில் நிறைய பண்ணுவாங்க. இவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் சூப்பராக செட் ஆகும். ஆயுதங்கள் பயன்படுற இடத்துல தான் தொழில் உங்களுக்கு அமையும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க? பிளான்டிங், கார்டனிங், அதுவும் கார்டனிங்கும் உங்களுக்கு ஒத்து வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் துறை ரொம்ப நல்லா ஒத்து வரும். ஆயுதங்கள் யூஸ் பண்ணுற இடம் கன்ஸ்ட்ரக்ஷன். சைக்கேட்ரி சூப்பராக ஒத்து வரும். ஏன்னா மற்றவர்களுடைய உணர்வுகளை உங்களால் புரிஞ்சுக்க முடியும், மற்ற ராசிகளை விட ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும். கலை சார்ந்த விஷயங்கள், ஓவியம், சிற்பம், நடனம், இசை, திரைத்துறை நல்லா வரும். ஃபோட்டோகிராஃபி சூப்பராக வரும். அப்போ இந்த மாதிரியான துறைகளில் உங்களை நீங்கள் கட்டமைச்சுக்கணும், உங்களுடைய தொழிலை நீங்கள் அமைச்சுக்கணும். சார், இது சார்ந்து வேறு எந்த தொழில்துறைகளுமே எங்களுக்கு செட்டே ஆகாதா சார்? அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய ஜாதக அமைப்புகளை பொறுத்து சிலருக்கு தொழில் அமைப்புகள் மாறலாம், சிலருக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஜாதக அமைப்பு இருக்கும், தொழில்கள் மாறலாம். உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத, நான் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லாத தொழில் கூட உங்களுக்கு அமையலாம். இராணுவம், ஏன்னா கடகத்துக்கு இராணுவம்லாம் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா கொடூரமான ஆட்கள் கிடையாது கடகராசி லக்னக்காரங்க. அந்த அப்படின்ற அந்த வரப்பாக இருக்கிற ஆட்கள் கிடையாது, புரியுதுங்களா? இந்த கோபம் அந்த அதெல்லாம் இருக்காது. அப்போ அவங்கள போய் மிலிட்ரியில் போட்டால், அவங்கள போய் போலீஸ்காரனை போட்டால் என்ன ஆகும்? அந்த அது அவங்களுக்கு செட்டாக. ஆனால் சிலருக்கு, சில குறிப்பிட்ட கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இதுவும் தொழிலாக அமையும். அப்போ அந்த மாதிரி. ஆனால் போய் அவன் வேலை பார்க்குற மிலிட்ரி பார்டரில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அங்கே இருக்கிற மிலிட்ரிக்காரன்ல இவன் ரொம்ப சாந்தமாக சாதுவாக அவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? சரிதான். அப்போ ரெண்டாவது, முதல் விஷயம் சொல்லிட்டேன், ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, கடகராசி மற்றும் லக்னநேயர்கள் யாரை கூட வச்சுக்கணும்? அதாவது கூட வச்சுக்கிறதுனா என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் கன்சல்டன்ட் மாதிரி சர்வீசஸ் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இந்த துறைகளில் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்க, அல்லது உங்களுக்கு கீழே சபார்டினேட்ஸாக வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிகளோடு உங்களுடைய ராசி நல்லா ஒத்து போகும், அந்த வைப்ரேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு என்னென்ன ராசிகள்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். முதல்ல விருச்சிக ராசி, அடுத்தது மீன ராசி, புரிஞ்சுதுங்களா? இதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்க வேண்டியது என்னென்னா, துளாராசி, ரிஷபராசி, அதே மாதிரி மேஷராசி, இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு தன்மை உள்ள ராசிகள். அப்போ இது சார்ந்த அவர்கள் கூட நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா, அல்லது உங்கள் தொழில் நிறுவனத்திலேயோ உங்களோட ஒர்க்கிங் பிளேஸ்லேயோ நீங்கள் வந்து அவங்கள வந்து கூட வச்சுக்கிட்டிங்கன்னா அதிகப்படியாக உங்களுக்கு தொழில் அல்லது உங்களுடைய வேலை ரொம்ப ஸ்மூத்தாகவும் நல்ல சிறப்பாகவும் சுமூகமாகவும் போகும். ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க தான் வந்துட்டு நமக்கு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நம்மளை வந்து அதிகப்படுத்துவாங்க. இப்போ அதுமாதிரி நீங்கள் வேலைக்கு புதுசாக ஒருத்தங்களை எடுக்கும்போது இந்த ராசிகளை சார்ந்தவங்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் மற்ற ராசிகளை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, நீங்கள் கேட்கலாம், சார் அப்படின்னா மற்ற ராசி லக்னக்காரங்க எங்களுக்கு இந்த கடகராசி லக்னத்துக்கு ஒத்து வராதா சார் அப்படின்னா, சில குறிப்பிட்ட ஜாதக அமைப்பு உள்ளவங்க வேறு ராசிகளில் இருந்து கூட ஒத்து வருவாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறது பொதுவான கருத்து. பொதுவாகவே இந்த ராசிகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் செய்யும், கெடுதல் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் செய்யும்.
என்ன காலத்தில், அதாவது எந்த டைமில் இதை நம்ம செய்யணும், அது ரொம்ப முக்கியம். ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்குறோம், ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை பார்க்குறீங்க, தொழில் நல்லா வேலையெல்லாம் கற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க? என்னோடய சொந்தமாக லோன் போட்டு நானே ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறேனே, யோசிப்போம்லையே? யாராக இருந்தாலும் அதை யோசிப்பாங்களா இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு போகணும். நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, எந்த டைம், எப்போ அந்த முடிவு எடுக்கிறது, அதுக்கு எந்த டைம் நீங்கள் பார்க்கணுன்னா, முதல்ல உங்களுடைய நட்பு கிரகங்களுடைய ஆளுமை அதிகமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டைம் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கடகராசி லக்னம், உங்களுக்கு நட்பு கிரகங்கள்னு சொன்னது என்ன? குரு நட்பு கிரகம், செவ்வாய் நட்பு கிரகம், புரியுதா? அதே மாதிரி ஓரளவுக்கு சுக்கிரன் நட்பு கிரகம். இப்போ இந்த சனியோ சூரியனோ புதனோ உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நட்பு கிரகங்களுடைய தசை மற்றும் புத்தி காலம், இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் தசையில் சுக்கர புத்தி, செவ்வாய் தசையில் குரு புத்தி, குரு தசையில் சுக்கர புத்தி, குரு தசையில் செவ்வாய் புத்தி, இந்த மாதிரி. இப்போ இந்த காலகட்டங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். மற்ற நேரத்தில் ரிஸ்க் எடுத்தால் என்ன ஆகும்? ரிஸ்கில் தோற்றுருவீங்க. அப்போ நம்ம ரிஸ்கே இதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி வாழ்க்கையில் திருப்பி உக்காந்துருவீங்க. பல பேர் இந்த ராசிகளில் இருந்தும் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், ஒன்று துறை தப்பாக இருக்கும், இல்லை கூட வச்சுருக்கவங்க தப்பாக இருப்பாங்க, இல்லை அந்த முக்கியமான ஸ்டெப் எடுக்க வேண்டிய டைம் தப்பாக போய் தப்பான டைமில் எடுத்து அடி வாங்கி உக்காந்துருப்பாங்க, கடனாகி. இதுதான் நடந்திருக்கும், கரெக்டாக? இப்போ அந்த காலம், அதே மாதிரி கோட்சாரத்தில் இந்த கிரகங்கள் குரு, சுக்கிரன், செவ்வாய், இந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய இடம், நீச்சமாகாமல் வக்கரமாகாமல் இருக்கக்கூடிய டைமில் முக்கியமான கையெழுத்து போடுறது, ஒரு தொழிலில் ஒரு பார்ட்னர் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். இது மூணாவது மிக முக்கியமான விஷயம். நான்காவது மற்றும் கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியம், என்ன மாதிரி சின்னங்களை, தெய்வங்களை, வழிபாடுகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் தொண்டனாக இருக்கக்கூடிய நான் தலைவனாக மாறுவது. முதல் விஷயம், கடகத்திற்கு உக்ரமான பெண் தெய்வங்கள், நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும். அதே மாதிரி முருகப்பெருமான் ஆலயங்கள் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நல்லா வேலை செய்யும். சிக்கல், வேல் நெடுங்கண்ணி அம்மன், சிங்காரவேலர் சன்னதி ரொம்ப ரொம்ப சிறப்பு, சமயபுரம் மாறி ரொம்ப ரொம்ப சிறப்பு, புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய முக்கியமான இந்த விஷயங்கள். வழி அதே மாதிரி சின்னங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குடத்துலேருந்து தண்ணி வழியிறது, ஓகே, வாட்டர் ட்ரிப் ஆகிற மாதிரி சவுண்டு, நீர் தொட்டி, மீன் தொட்டி, ஒரு கிளாஸ் பவுலில் தண்ணி வச்சு அதில் மூங்கில் வளர்கிற மாதிரி வச்சுருப்பாங்க, அது ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க, இது எல்லாமே நல்ல சின்னங்கள், கடகத்துக்கு நன்மை செய்யும். உப்பு வச்சுருக்கிறது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, மீன்களுடைய படங்கள், மீன் துள்ளி குதித்து விளையாடுற மாதிரி விஷயங்கள், வால்பேப்பராக வச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்மை, சரியா? சரி, இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம முக்கியமான பல வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய தகவல்களை கடக லக்ன ராசி நேயர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த விஷயங்களை ரொம்ப துல்லியமாக நிதானமாக கவனித்து இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுங்க. அதே மாதிரி இந்த பதிவை முழுமையாக பார்த்துருக்கீங்க இல்லையா, உங்களுடைய கமெண்டில் இந்த பதிவு உங்களுக்கு என்ன மாதிரி பயன் தந்தது, இல்லை இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆச்சு சொன்ன மாதிரி அப்படின்றத இந்த பதிவில் ஒரு லைன் கமெண்டில் எழுதுங்க. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள், இந்த பதிவில் நான் சொல்லாத விஷயங்களை பற்றின கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் அந்த கேள்விகளை நீங்கள் இந்த பதிவில் கேட்கலாம், நிச்சயமாக உங்களுக்கு பதில் தரேன். இதுவரை நீங்கள் நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா, இந்த வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா, தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு, லைக் பண்ணிக்கு, உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இப்போ இந்த ராசிகள், இந்த நட்சத்திரங்கள், இந்த லக்னங்கள்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, உங்கள் ஜாதகம் எதுனே உங்களுக்கு தெரியலனா எப்படி? ஸோ உங்கள் ஜாதகம் உங்களுக்கு வேணும்னா, பிரிண்ட் எடுக்கணும்னா, நீங்கள் கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போய் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் PDF வடிவத்தில், சரிங்களா? சரி, கன்சல்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா, ஜாதகம் பார்க்கணுன்னா, கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொள்ளுத்தகன் ஹரிசோதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.